ஹலோ எச்கே ஃபேமிலி, நான் எச்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி டெக்ஸாஸில் இருக்க சான் மேக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் ஒரு 21 வயசான பையன் வந்து படிக்கிறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறான். அவங்க வீடு இடத்து இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிசூரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இவன் சான் மேக்ரோஸில் இருக்கான். ஸோ பேசிக்லி ஒரு 2 to 3 hours தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஹோம் டவுன் வந்து ரீச் பண்ணுறான். அதனால் December 13 நைட்டு 10:30 வந்து பார்த்திங்கன்னா இவன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஹோம் டவுனுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புற அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரோடாக இருக்குது. ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். December 14 அந்த சைடு போன ஒரு ஃபயர்மேன் இவனோட ஆக்சிடெண்ட் ஆகிருக்க காரை வந்து பார்க்குறாரு. பார்த்த வரைக்கும் கிட்ட போய் பார்த்தப்போ லைட் வந்து ஆன்லேயே இருக்குது, கீ போடுற அந்த கீயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லேயே இருக்குது, உள்ளே எல்லா டோரும் வந்து லாக் ஆகிருக்கு. ஆனால் உள்ளே இந்த ஜேசன் மட்டும் பார்த்திங்கன்னா எங்கே போனார், என்ன ஆனார்னே தெரியல. என்ன தான் ஆச்சு டே ஜேசனுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து ஜேசன் என்ன ஆனார்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறப்போ உங்களால் ஜேசன் வந்து எங்கே போனார் என்ன ஆனாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து $10,000 கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து முதல்லேருந்தே போயிடலாம். ஜேசன் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸாஸில் சான் மேக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு 21 வயசு பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன். இவன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக December 13 கரெக்டாக 10:30 வந்து பார்த்திங்கன்னா அவன் தங்கியிருக்க அந்த ஒரு சான் மேக்ரோஸில் இருக்க ஃப்ளாட்லேருந்து கிளம்பி அவனோட ஹோம் சிட்டியான மசூரிக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். இந்த மசூரி சிட்டிக்கு போகணுன்னா இவனுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி அந்த ரோடுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்கிள் ரோடு. ஸோ போயிட்டே இருக்கான் அந்த ரோடு வழியாக. December 14 மிட்நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர்மேன் இவனோட காரை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த கார் வந்து எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா லூலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவனோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறது வந்து இவர் வந்து பார்க்குறாரு. ஸோ கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு வந்து போய் பார்க்குறாரு. போய் பார்க்குறப்போ அந்த காரில் லைட்ஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாவி போடுற அந்த இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் தான் வந்து இருந்திருக்கு. உள்ள எல்லா டோரும் வந்து லாக்கில் தான் இருந்திருக்கு. ஆனால் உள்ள ஜேசன் மட்டும் இல்லவே இல்லை. ஸோ அந்த ஃபயர்மேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு. அவங்க பேரண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி அந்த ஃபயர்மேன் இங்கே இருக்க ஒரு கண்ட்ரி ரோட்டில் உங்களோட பையனோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க பேரண்ட்ஸ் வந்து தூக்கி வாரி போட்டுருது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, ஜேசனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் சொன்னது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா ஜேசன் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே இல்லவே இல்லை, கார் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, போலீஸை வர வைக்கிறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜேசனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தேடியும் பக்கத்தில் ஜேசன் கிடைக்காதனால அங்கேருந்து இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் 2 மாதத்துக்கு வந்து போகுது. 2 மாதமாக போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் வந்து கிடைக்கல. ஜேசன் என்ன ஆனார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸுக்கு நியூவாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜேசனோட மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாத்தோட அந்த ஜிபிஎஸ்ஸையும் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணுற ஜிபிஎஸ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா December 13 கரெக்டாக 10:55 ஜேசன் அவரோட ஃப்ளாட்லேருந்து கிளம்பி அவங்க பேரண்ட்ஸ் வசிக்கிற மிசூரி சிட்டிக்கு வந்து டிரைவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்லேருந்து இவர் ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காரு அப்படிங்கிற ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக 11:05 Highway 80 அப்படிங்கிற டெக்ஸாஸில் இருக்க ஹைவேக்கு ஜேசனோட கார் வந்து வருது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:07 ஜேசன் அவரோட காரை நல்ல ஒரு ஸ்பீடில் Highway 80 வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்வெல் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே வந்து உள்ளே வராரு. கரெக்டாக 11:00 ஜேசன் SH 130 அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி Highway 80 ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்காரு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஆக்சிடெண்ட் ஆன அந்த லூயிங் சிட்டிக்குள்ளே 11:24 என்டர் ஆகிறாரு ஜேசன். ஸோ இந்த ஒரு இடத்துக்குள்ளே என்டர் ஆனோடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட ஸ்னாப் சாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா
மங்கோலியா அவென்யூ அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆஸ்டின் ஸ்ட்ரீட்டை வந்து தாண்டி போனோடனே இந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோனோட டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்டு கட் ஆனதுலேருந்து கரெக்டாக 67 minutes அவரோட காரோட ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு பகுதியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜேசனோட காரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜேசனோட கரெக்டி இன்ட்ராக்ஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மங்கோலியா அவென்யூவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் ஜேசன் எடுத்து யார்கிட்டையும் வந்து வழி கேட்டிருக்காரு அப்படின்னு போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜேசனோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சீட்டு கீழேயே இருந்திருக்கு. அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருந்திருக்கு, ஆனால் அதில் சிக்னல் இல்லை. ஸோ ஜேசனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு சைடு ஜேசனோட அப்பா வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசனோட அப்பா ஒருவேளை ஜேசனை யாருனா வந்து சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனால் அதனால தான் ஜேசன் வந்து ஃபோனை கீழே போட்டு இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஜேசனோட அப்பா வந்து யோசிக்கிறாரு. ஆனால் யாருக்குமே கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்படி இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆன கார்லேருந்து கரெக்டாக 900 meters முன்னாடி ஜேசனோட ட்ரெஸ்ஸு கிடைக்குது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் யூஸ் பண்ண பேக் பேக் கிடைக்குது. இந்த பேக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சுரனாக இருக்குது. அதுக்கப்புறம் லேப்டாப் கேமிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் பேக்கில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எவிடென்ஸை ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போது ஜேசன் என்ன க்ளோத் போட்டிருந்தாரோ அதே க்ளோத் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க. இந்தமாரி இந்த ஜேசனுங்கிற ஒருத்தர் நைட் மேரில் வந்து மிஸ் ஆகிருக்காரு, இந்தமாரி வந்து எவிடென்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறப்போ ஜேசனோட ஃபோட்டோஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோஸில் என்ன ட்ரெஸ் வந்து ஜேசன் போட்டிருந்தாரோ அந்த ஒரு ட்ரெஸ் தான் வந்து அந்த கார்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணுறாங்க. ஸோ காரை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. காரில் எதனா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கா, காரில் வந்து எதனா பிளட் சாம்பிள்ஸ் இருக்கா, எதனா வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா, யாருனா வந்து ஜேசன் எதனா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு காரை த்ரோ அவுட் வந்து செக் பண்ணுறாங்க. காரில் ஒரு டிஎன்ஏ கூட வந்து கிடைக்கல. ஜேசனை தவிர வேறு யாரும் அந்த காருக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு எவிடென்ஸ் கூட போலீஸ்க்கு வந்து கிடைக்கவே இல்லை. இங்கேயும் எவிடென்ஸ் கிடைக்காதனால அங்கே இருந்த செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துக்கு மேலே இந்த செக்யூரிட்டி கேமராவை போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவையும் போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் வந்து கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு மசூரி சிட்டியில் இருக்க ஒரு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசனுக்காக இன்னும் கூட ப்ரேயர்ஸ் வந்து 1000 பீப்புள்ஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஜேசனை எப்படின்னா கண்டுபிடிச்சணும், என்ன ஆச்சுன்னாச்சு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள், 50 நாள் ஆகிடுச்சு, ஆனால் ஜேசனை பற்றி ஒரு க்ளூ கூட போலீஸ்க்கு வந்து கிடைக்கவே இல்லை. இதனால் மனசொடைஞ்சு போனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை, பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கேஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜேசனை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறவங்களுக்கு $10,000 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த $10,000 வந்து யார் ஜேசனை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்னு பப்ளிக்காக போஸ்டர்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இங்கேயே முடியுது. ஜேசனுக்கு என்னாச்சு, எங்கே போனார்னு இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜேசன் எங்கே போனார், என்ன ஆயிருக்குன்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்தி வரைக்கும் திஸ் இஸ் HK. சியர்ஸ், லவ் யூ ஆல், பாய் கைஸ்.